கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஏடி இனியட்ட நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தரும் விடுதலை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே வேத வசனங்களை நாம் தியானித்து இந்த நாள் முழுவதும் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 18:21-24 ஆகிய வசனங்கள். கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை, அவருடைய நியாயங்கள் எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை, அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலன் அளித்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த வேதபதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன். தாவீது ராஜா இப்படியாக சாட்சி கொடுக்கிறார், கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு குடும்பத்திலையும் கர்த்தருடைய வழிகளை நாமும் கூட கை கொள்ள வேண்டும். அப்படி கை கொள்ளும் போது அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. இன்று அநேக குடும்பத்துக்குள்ளே தேவனுக்கு விரோதமான துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் போது ஆதாம் ஏவாள் தேவனுக்கு விரோதமான துரோகம் செய்யும் போது ஏதேன் தோட்டத்தை விட்டு தள்ளப்பட்டார்கள். இன்று நாம் தேவனுக்கு விரோதமான எத்தனை காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த எல்லா காரியத்திலிருந்தும் நாம் மனம் திரும்ப வேண்டும். அப்படி மனம் திரும்பும் போது நாமும் கூட ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா மாற முடியும். தாவீது பக்தன் இப்படியா சொல்கிறார், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை என்று சாட்சி கொடுக்கிறார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நான் தேவனுக்கு விரோதமான எந்த தவறும் செய்யவில்லை என்று நாமும் கூட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ் மாதிரி சாட்சி கொடுக்க வேண்டும். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே அப்படி காணப்படுகிறதா? நம்மை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். தாவீதுராஜா அழகா சொல்கிறார், அவருடைய நியாயங்களை எல்லாம் என் கண்முன் நிறுத்தினேன். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு முன்பாக நாம் எதை நிறுத்தி கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறோம்? இன்று அநேக குடும்பத்துக்குள்ளே வீடு கட்ட வேண்டும், என்னுடைய பேரம்பேத்தி நல்லா இருக்க வேண்டும், இப்படி வேற வேற கால்குலேஷன்ல போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா தாவீது பக்தன் சொல்கிறார், என் கண்களுக்கு முன்பாக அவர் எதை நிறுத்தியிருக்கிறார்? உமது நியாயங்களை நிறுத்தியிருக்கிறேன் என்று சாட்சி கொடுக்கிறார். நாமும் கூட அப்படி செய்ய வேண்டும். அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை, அவருடைய வார்த்தைகளை ஒன்றுமே நான் தள்ளி போடவில்லை என்று சாட்சி கொடுக்கிறார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு விரோதமான எத்தனை காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? அந்த ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அவர் முன்பாக நான் மன உண்மையா இருந்து, ஒரு மனிதனுக்கு முன்பா இல்ல தேவனுக்கு முன்பாக மன உண்மையா இருந்தேன் என்று சாட்சி கொடுக்கிறார். இன்று நம்மளால அப்படி சாட்சி கொடுக்க முடியுமா? அனைவருடைய வாயை திறந்தாலே அசுத்தமான வார்த்தைகள், அனைவருடைய வாயை திறந்தாலே பொய்யான வார்த்தைகள், சிலருடைய வாயிலே சாபமான வார்த்தைகள், சிலருடைய வாயிலே கெட்ட வார்த்தைகள், சிலருடைய வாயிலே வீணான வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகளை பேசிவிட்டு என்னை ஆசீர்வதிக்கல என்று ஏன் என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். முதலாவது மனம் திரும்பி என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா மாறுகிறோம். ஹல்லேலூயா. என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன் என்கிறார் தாவீதுராஜா. இந்த பகுதியிலே அழகா ஒரு காரியத்தை சொல்கிறார், என் துர்க்குணத்திற்கு என்கிறார். எல்லா மனிதனுக்குள்ளேயுமே ஒரு கெட்ட குணம் இருக்கும், ஒரு கெட்ட செயல்கள் இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். இந்த பூமியில பிறந்த ஒருவனும் நீதிமான் அல்ல என்று வேதம் சொல்கிறது. தாவீதுராஜா அழகா சொல்கிறார், என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். எந்த கெட்ட காரியம் இருக்கிறதோ, எந்த கெட்ட குணம் இருக்கிறதோ, அந்த காரியத்துக்கு விலக்கி தன்னை காத்து கொண்டேன் என்று அவர் சாட்சி கொடுக்கிறார். நாமும் கூட அப்படி சாட்சி கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே
கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நாள் முதல் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று ஜீவ புஸ்தகத்தில் எழுதி கொண்டிருக்கிறார். நமக்குள்ளே அந்த பயம் வேண்டும், நமக்குள்ளே அப்படி ஒரு சாட்சி வேண்டும். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலன் அளித்தார் என்று சொல்லி முடிக்கிறார். கர்த்தர் என் நீதிக்கும், நாம் இந்த காரியங்களை விட்டு வழி விலகி நாம் இருப்போமானால் முதலாவது நாம் மனம் திரும்ப வேண்டும். இந்த காரியத்தில் நமக்கு உண்மை இருக்குமானால் நமக்கு அவர் பதிலளிப்பார், நமக்கு அவர் எல்லா காரியத்திலுமே ஆசீர்வதிப்பார். தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலன் அளித்தார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய கைகளை சுத்தம் இருக்க வேண்டும். இன்று நாம் எப்படி இருக்கிறோம்? லாக்டவுனில் பகல் முழுவதும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்தையும் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். குறைகள் குற்றங்கள் இருக்குமானால் நாம் திருத்திக் கொள்வோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுது இந்த இரவு நேரத்திலே எந்தெந்த குடும்பத்திலே அப்பா யூடியூப் மூலியமாக இணைந்து அப்பா தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து அவருடைய குற்றங்களை உணர்ந்து யாரெல்லாம் அப்பா கண்களை மூடி ஜெபித்து கொடுக்காங்களோ அந்த எல்லா குடும்பத்து மேலேயும் இப்பொழுது வானம் திறக்கப்பட்டு அப்பா உம்முடைய பிள்ளைகள் மேல ஒரு அபிஷேகத்தினாலும் நிரப்புங்க ராஜா. அநேக குடும்பத்துக்குள்ளே என் சரீரத்தில் பலவீனம், அநேக குடும்பத்துக்குள்ளே என் சிந்தனைகளை போராட்டம் எப்பொழுதும் காணப்படுகிறேன் என்று தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்காங்க. என் இயேசு கிறிஸ்து ராஜா, இந்த நாளிலே அப்பா நீங்க விடுதலை தர வேண்டும். இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்திலும் ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்திறோம், அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பத்தில் எந்தெந்த சூழ்நிலையும் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய எல்லா சூழ்நிலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க அறிவிங்க. லாபா லஹாந்து ரிஷாலா பாபா கரபதுரி திவா கதுரவாலா. ஒரு குடும்பத்திலே இந்த லாக்டவுன்ல எங்களுடைய உபத்திரங்கள் அதிகமாய் விடுமே என்று ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். லாமா லஹா துனி கரவு ஷலபாபா கபுது விக்கேதுனா. லாமா லஹா அந்த அனமார ஷலபாபா கபுது விக்கேதுனா. தகப்பனே, ஒவ்வொரு குடும்பமும் கத்ரா இயேசுகுசு ரத்தத்துக்குள்ளே கத்ரா இயேசுகுசு நாமத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களையும் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. என்னுடைய எல்லா காரியத்தையும் என் இயேசுகுசு ராஜா நீங்கள் அறிவிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா நீங்கள் நியாயம் விசாரித்து கொண்டிருக்கீங்க. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னித்து எங்களை நீங்கள் மறுபடியும் பாதுகாப்பின் அபிஷேகத்தில் நிரப்பி எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும் ராஜா. இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் சோதரம். காலையிலிருந்து இந்த நிமிஷம் வரைய கண்ணின் மணியை போல பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. தம்முடைய சொந்த ரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொண்டீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. எங்களுடைய பாவத்தை மன்னிங்க, எங்களுடைய அக்கிரமத்தை மன்னிங்க. எங்கள் சிந்தனையில் தேவையில்லாத போராடி எல்லா பொல்லாத கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அந்த எல்லா பொல்லாத கிரியெல்லாம் எரிந்து எரிந்து சாம்பலாட்டு ராஜா. இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் சோதரம். உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே இப்பொழுதும் உங்கள் மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்க எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் சோதரம் ராஜா. நீங்கள் எங்களோட தங்கியிருந்தீங்களே, அந்த கிருபைக்கா உமக்கு சோதரம் ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலே எந்தெந்த காரியத்தை குறித்து யோசித்து கொண்டிருக்காங்களோ அவங்களுடைய எல்லா காரியத்தையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்ற வேண்டும் ராஜா. விசேஷமாக இந்த நாளிலே இந்த லாக்டவுன்லே எந்தெந்த குடும்பத்தில் வீட்டில் இருந்து அப்பா தேசத்துக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபித்து கொண்டுக்காங்களோ அந்த குடும்பத்து மேலே பாதுகாப்பின் அபிஷேகத்தை நிரப்புங்க ராஜா. எந்த குடும்பத்திலே பயந்து ஜெபித்துனாலோ அந்த குடும்பத்திலே பாதுகாப்பின் அபிஷேகத்தை நிரப்புங்க ராஜா. லாமா லா ஹந்த நமர சந்தரவது ரிபதி உதுரி ஷலபவ கரதுனா ரீபா பாபா 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 கரபு ஷலபவ கபுதுபி கேதுனா. அப்பா சோதரம் ராஜா, ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா பாதுகாப்பின் அபிஷேகத்தினாலே நீங்க நிரப்பி கொடுக்க கிருபைக்கா நன்றி ராஜா. ரீபா லாபா தூரி ஷலபவா கபுதுரி ரிபதுனா. ஒவ்வொரு குடும்பத்து மேலையும் இதோ ஒரு வஸ்திரம் இறங்கி வருகிறது, பாதுகாப்பின் வஸ்திரம் இறங்கி வருகிறது. ரீபா லாபா தூரி ஷா கபுதுபி கேதுனா. லீமா லாபா காபா தூரி ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எந்தெந்த குடும்பத்துக்குள்ளே சுயத்தை வெறுத்து, நான்கு வாத்து வெறுத்து, மாம்சத்தை வெறுத்து தேவனுக்காக யாரெல்லாம் செயல்பட வேண்டும் என்று
தங்களை அர்ப்பணித்துக் கொடுக்குங்களோ அந்த எல்லா குடும்பத்தின் மேலையும் அப்பா ஒருவரையும் விடாதீங்க ராஜா. எல்லார் மேலையும் அப்பா அபிஷேகம் நிரப்புங்க ராஜா. இந்த இரவு நேரத்தில் இருக்க எல்லா கட்டுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தால எல்லா கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படுது ராஜா. ஒவ்வொரு குடும்பமும் இப்பொழுதே இயேசு கிறிஸ்து நாமத்தில் விடுதலை உண்டாட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் இப்பொழுது விடுதலை உண்டாட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இப்பொழுது விடுதலை உண்டாட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் தேவனுடைய அக்னினால நிரப்புங்க ராஜா. லீபா லாபா காரா தாரா ஷாலா பாபா பா காபா தூரா பாலா லீபா லாபா காதா நாமா தூரா பாலா லஹா மாதூரி ஷா பாபா கபுது பெக்கேதுனா. நன்றி தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எந்த குடும்பத்துக்குள்ளே அப்பா யூடியூப் மூலியமா இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பம் முழுவதும் அப்பா தரப்புல நின்று கொண்டிருக்காங்க ராஜா. அந்த குடும்பம் முழுவதும் பாதுகாப்பின் அபிஷேகத்தை நிரப்புங்க ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்துல பாத்திரம் நிரம்பி வழியட்டும் அப்பா. அந்த வீட்டுல பாத்திரம் எல்லாம் நிரப்பப்படும் ராஜா. அந்த வீட்டுக்குள்ள தேவ சமாதானம் உண்டாயிருக்கட்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்தீரோம் அர்ப்பணிக்கிறோம். ரீ கா பா லா கா தூ ரீ ஷா லா பா கா தூ ரா பா லா. நன்றி தகப்பனே, இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்களே, அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. எந்த குடும்பத்துக்குள்ளே எந்த சூழ்நிலை இருக்காங்களோ அவங்களுடைய எல்லா சூழ்நிலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மாற்றுங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். ரீ பா கா பா கா ரா ஷா தா நா மா தூ ரா பா லா லா பா தூ ரீ பா கா தூ ரா பா லா லே ஹா மா லா ஹா ரா சே கே தூ ரா பா லா ரீ பா கா பா ரா கா தூ ரீ பா தூ ரா பா லா நன்றி தகப்பனே. ஒவ்வொரு குடும்பமும் பாத்திரம் நிரம்பி வழியிட்டு ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அந்த வீட்டுல எல்லா கட்டுகள் எல்லாம் ஒட்டைக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அந்த வீட்டுல எல்லா கட்டுகள் எல்லாம் ஒட்டைக்கப்படட்டும் ராஜா. எந்த குடும்பத்துல பிரிந்து போன நிலைமை காணப்படுகிறதோ அந்த பிரிந்து போன எல்லா காரியமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் ஒரு மாற்றம் உண்டாட்டு ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு வீடும் இப்பொழுதே இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்பா குடும்பம் முழுவதும் வேலி அடைத்து மூடி மறைத்து பத்திரமா நீங்க பாதுகாத்து ராஜா. இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்தையும் சோதரும். எங்களுடைய வாழ்க்கையில எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா தயவாக தயவாக நீங்க மன்னிக்க வேண்டும். எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலிருந்து ஜெபித்துக் கொடுங்களோ அந்த இடத்துக்குள்ள பாதுகாப்பின் அபிஷேகத்தை நிரப்புங்க ராஜா. அந்த இடத்துல பாவத்தை மன்னிங்க ராஜா. அந்த இடத்துல அக்கிரமத்தை மன்னிங்க ராஜா. அந்த குடும்பத்துல சாபத்தை எல்லாம் சிலுவையில சுமந்தீங்களே உம்முடைய தழும்புகளாலே. இந்த நாளிலே அந்த குடும்பத்துல சுகம் உண்டாட்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலே எந்த சூழ்நிலையிலிருந்து ஜெபித்து இருந்தாலும் அவங்களுடைய எல்லா சூழ்நிலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மாற்ற வேண்டும். லீ பா கா மா ரா ஷா கா தூ ரா பா லா லா தூ நி மா ரா பா கா ரா தூ ரா பா லா லா தூ ரி பா ரா ஷா லா பா பா கபு துபே கே து நா மல ஹர தூ ரா பா லா தூ ஹவுஸ் தி நி மா ரா கர தூ ரா பா து நா. தகப்பனே நன்றி ராஜா. ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே வேலி அடைத்து மூடி மறைத்து பத்திரமா நீங்க பாதுகாத்து ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்திறோம் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் என்னோட எல்லா சூழ்நிலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா அறிவிங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக்கொள்ளுங்க ராஜா. விசேஷமா எந்த தேசத்துக்குள்ளே தன் சொந்த தேசத்துக்கு போக வேண்டும் என்று அப்பா அர்ப்பணித்துக் கொடுக்காங்களோ தன் சொந்த தேசத்துக்கு போறதுக்கு வாசலை திறந்து கொடுங்க ராஜா. எந்த குடும்பத்திலே கஷ்டத்தோடு இருக்காங்களோ அந்த குடும்பத்துல கஷ்டங்கள் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மாற்றுங்க. உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்திறோம் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள எல்லா கருத்தையும் சோதனம் ராஜா. நீங்க எங்களோட தங்கியிருக்க வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரே இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. கற்பத்தின் கனிக்காக யாரெல்லாம் ஜெபித்து இருந்தாங்களோ அந்த குடும்பத்தோட கற்பத்தின் கனியை என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. இந்த நாளுக்குள்ள எல்லா கருத்தையும் சோதனம் ராஜா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரே இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக இந்த நாளிலே எந்தெந்த காரியத்துக்காக இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்க வீட்டோட எல்லா காரியத்தையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மாற்றுங்க ராஜா. உம்முடைய தழும்புகளாலே சுகமானீர்கள் என்று வேதம் சொல்கிறது. எந்த குடும்பத்துல ஆஸ்பத்திரில இருந்து ஜெபித்துக்கிறாங்களோ அந்த வீட்டோட எல்லா காரியமும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மாற்றுங்க ராஜா. லா தூ நீ மா ரா கா ரா ஷா கா தூ ரி பா கா தூ ரா பா லா. நன்றி தகப்பனே நன்றி. இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலே பாதுகாப்பின் அபிஷேகம் நிரப்புங்க ராஜா. ரி பா கா பா ரா ஷா கா தூ ரி பா கா தூ ரா பா லா. நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே. அப்பா எந்த குடும்பத்துக்குள்ளே அப்பா திருமண காரியத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ அந்த வீட்டில் எல்லா காரியத்தையும் நீங்கள் பொறுப்படுத்துங்க ராஜா. அப்பா விசேஷமாக இந்த லாக்டவுனில் கூட திருமண காரியத்துக்காக ஜெபித்துருவாங்க. அந்த குடும்பத்தை ஆசீர்வைங்க. கற்பத்தின் கனிக்காக எந்த குடும்பத்தில் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் கற்பத்தின் கனியை ஆசீர்வைங்க ராஜா.
நன்றி தகப்பனே, நன்றி இயேசு கிறிஸ்து ராஜா, நன்றி உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்திறோம், அர்ப்பணிக்கிறோம். விசேஷமா அந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்திலும் சோதரம் ராஜா. அப்பா, எந்தெந்த குடும்பத்திலே கொரோனால பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்து கொடுக்காங்களோ அந்த குடும்பத்திலே என் இயேசு கிறிஸ்து ராஜனுடைய கரம் நீட்டப்படட்டும். அவங்கள தொட்டு சுகமாக்குங்க ராஜா. கண்ணீரோடு ஜெபித்து கொடுக்காங்க. எந்தெந்த குடும்பத்திலே உபத்திரத்தில் இருக்காங்களோ அவங்களோட உபத்திரம் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்றுங்க. யாரெல்லாம் சிகிச்சை எடுத்துக்கொண்டுவாங்களோ அந்த குடும்பத்துக்குள்ளே தேவ சம்மதம் உண்டாகட்டும். சீக்கிரமாக குணமாகி வீட்டுக்கு வரதுக்கு கிருபை தாங்க. யாரெல்லாம் வீட்டில் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டுவாங்களோ அவங்களுக்கு பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். உம்முடைய கருத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, விசேஷமாக எத்தனையோ டாக்டர்மார்கள், எத்தனையோ நர்ஸ்மார்கள் மரித்திருக்கிறார்கள். இன்னும் எத்தனையோ டாக்டர்மார்கள், நர்ஸ்மார்கள் ஆஸ்பத்திரியில் திறப்பில் நின்று ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் குணமாக்கி கொண்டிருக்காங்க. உம்முடைய தழும்புகளாலே சுகமானீர்கள் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் நியமித்த எல்லா டாக்டருக்கா ஸ்தோதிரம் ராஜா. நீங்கள் நியமிக்கப்பட்ட எல்லா நர்ஸுமார்களுக்கும் ஸ்தோதிரம் ராஜா. அந்த குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து ரத்தினாலே பாதுகாக்கப்படட்டும். உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்திறோம், அர்ப்பணிக்கிறோம். அவங்களுடைய எல்லா சூழ்நிலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் அறிவிங்க ராஜா. அவங்க செய்கிற எல்லா வேலையும் தியாகத்தோடு செய்து கொண்டுக்காங்க. அவங்களுடைய எல்லா நிலைமையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் அறிவிங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ள அந்த குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் பொருட்படுத்துவோங்க. எந்த குடும்பத்தில் சரீரத்தில் பலவீனத்து நிமித்தமாக ஜெபித்து இருக்காங்களோ அவங்களுடைய எல்லா வியாதிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தால் சுகம் உண்டாகட்டும். உம்முடைய தழும்புகளாலே சுகம் மாநிலம் என்று வேதவசனப்படி இந்த நாளிலே சுகம் தாங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜனுடைய பதவியிலே ஒவ்வொரு குடும்பங்களையும் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்திலே எங்கள் வீட்டுக்குள்ளே யூத ராஜ சிங்கமாக நீங்கள் இருக்க வேண்டும் ராஜா. எங்கள் வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்படட்டும். எங்கள் வீடு முழுவதும் தேவனுடைய அக்னியினால் மூடுங்க ராஜா. எங்கள் வீடு முழுவதும் முன்னும் பின்னுமா தேவ தூதர் உலாவி கொண்டுகிட்டோம். விசேஷமாக எங்கள் வீட்டுக்குள்ளே யூத ராஜ சிங்கமாக நீங்கள் எங்கள் வீட்டில் தங்கியிருக்க வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்திறோம், அர்ப்பணிக்கிறோம். அதிகாலை வெள்ளை நாங்கள் எழும்ப வேண்டும் ராஜா. துதிக்கிற துதியோடு எழும்ப வேண்டும். அதிகாலை வெள்ளை பரிசுத்த ஆவியை நீங்கள் எங்களை எழுப்பிட வேண்டும். பரலோ தரிசனங்களை தாங்க, பரலோ சொப்பனங்களை தாங்க. எந்த வீட்டுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருக்கோ அந்த வலு சர்ப்பத்தின் கிரியைகள், இச்சையை கொண்டது பொல்லாத கிரியைகள், ஒவ்வொரு வீட்டுக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா அந்தகார் இருள்கள், எந்த வீட்டுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருக்க தேவையில்லாத பொல்லாத ஆவிகள், அந்த எல்லா பொல்லாத கிரியெல்லாம், வானமுள்ள எல்லா பொல்லாத கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எரிந்து எரிந்து சாம்பலாட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எரிந்து எரிந்து சாம்பலாட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொரு வீட்டுக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா பொல்லாத ஆவிகளும் எரிந்து எரிந்து சாம்பலாட்டும் ராஜா. இரவு நேரத்தில் கெட்ட தரிசனங்கள், கெட்ட சொப்பனங்கள் தருகிற பொல்லாத கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை எரிக்கப்பட்டு ராஜா. அப்பா, பரலவ தரிசனம் தாங்க, பரலவ சொப்பனங்கள் தாங்க. அதிகாலை வேளையிலே துதிக்கிற துதியோட எலும்பு எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. நீங்க எங்க வீட்டுக்குள்ள தங்கியிருக்க வேண்டும். அப்பா, உங்களுக்கு பிரியமில்லாத எந்த காரியம் செய்தாலும் அந்த எல்லா காரியத்தையும் மன்னிங்க. மீதியான வேலையில நீங்க பொறுப்படுத்துங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பமும் அர்ப்பணிக்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்திறோம். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். கர்த்தரா இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் அனைவரும் இருப்பதாக, ஆமீன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டுமென்றால் 9442504351 என்ற நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளவும். நாங்கள் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பங்களுக்காகவும் ஜெபித்து கொண்டு வருகிறோம். நீங்களும் எங்களுக்காகவும் எங்களுடைய குடும்பத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த மற்ற நண்பர்களுக்கும் சிநேகிதர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் இந்த யூடியூப்பை அறிமுகப்படுத்தி வைங்கள். அதன் மூலியமாக அவர்களும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஏதுவாக இருக்கும். நாங்கள் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு அதிகாலை புது கிருபை என்ற தலைப்பில் டெய்லி ஒவ்வொரு நாளும் அதிகாலை குடும்ப பாதுகாப்பிற்காக ஜெபித்து வருகிறோம். அதையும் கேட்டு மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிப்பார், ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.